हेलो फ्रेंड्स वेलकम टू एमकेएम अकाडमी 9th June 2020 इनकी करंट अफेयर्स पापों। लडाख रीजियन इंडिया चीना एल्लेक्कान प्रच्चनेगल रिंदुटे रिंचु सो अदुक्कु वंदु इप्पो पेच्चु वार्त्तै नडत्ति अदै वंदु सक्सस्सावुम मुडिच्चिरुक्कांग। सो इंडिया तरप्पिल इरुंदु लेफ्टिनेंट जनरल हरिंदर सिंगुम चीना तरप्पिल मेजर जनरल लियु लिन्नुम ரெண்டு பேரும் தான் கலந்து பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த எல்லை பிரச்சனையை. ஸோ இதில் இந்திய தரப்பிலிருந்து லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். ஏன்னா சப்போஸ் இதை ஸ்ரீரங்கத்தில் கண்டறியப்பட்ட 111வது வகை வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 86வது வகை பறவை இனத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டால் சின்னத்தோல் குருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே மேலூரில் வந்து 2013ஆம் ஆண்டு வந்து வண்ணத்து பூச்சி பூங்கா வந்து ஒன்று தொடங்கியிருக்காங்க. அதில் 38 வகையான வண்ணத்து பூச்சி மட்டும் இருந்துச்சாமா ஸ்டார்டிங்கில். ஆசியாவின் மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேலூர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மேலூர் வண்ணத்து பூச்சி பூங்கா வந்து ஆசியாவின் மிகப்பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமான நமக்கு ஒன்று பத்தாவதுக்கு இதில் வந்து ஸ்பீசிஸ் வந்து புதுசாக வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கேட்பாங்க நிச்சயமாக எக்ஸாமில். இதில் 111வது வகையாக கண்டுபிடிச்ச பட்டாம்பூச்சியோட பேர் என்னென்னா காமன் ஷார்ட் சில்வர் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 86வது வகை பறவை இனமாக ஒன்று அங்கே வந்திருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா சின்னத்தோல் குருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக வங்கியுடைய பொருளியல் அறிஞர் வந்து யாருன்னா சுப்ரியோ தேயை. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2011ல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவுக்குள் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 45 கோடி அப்படின்னு ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. சேதி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் போடுவாங்க. ஸோ இதை வந்து எப்போவுமே நம்ம படிக்கணும். ஏன்னா வீக்லி வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இரட்டை மாநாடுகள்னு ஒரு டாபிக் போட்டிருக்காங்க. உலக பொருளாதார அமைப்பு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இவங்க வந்து 2021ல் ஜனவரி மாதம் இரட்டை மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய டாவோஸ் சிட்டியில் தான் வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. COVID-19 பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் சிறந்த மீளமைத்தல் த கிரேட் ரிசெட் அப்படின்ற ஒரு தீமில் வந்து இந்த மாநாடை வந்து நடத்தவிருக்காங்க. ஸோ இதை சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். பாரத் பெயர் மாற்றம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியான்ற பேரை வந்து பாரத்னு பெயரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியா ஆர் பாரத் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏற்கனவே பாரத் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி எஸ்ஏ போப்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். 8வது முறையாக ஐநா பாதுகாப்பு குழுவின் யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இதில் வந்து நிரந்தரமில்லாத உறுப்பினராக வந்து இந்தியா தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் எம்கேஎம் அகாடமி. தேங்க்யூ.